ஓகே மேம், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மேக்கப் போடுறாங்கல்ல, அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்குமா பாதிக்காதா, இல்லை அது நல்லதா கெட்டதா மேம்? இது ஒரு நல்ல கேள்வி. நார்மலாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க கூட லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்காங்க, ஃபவுண்டேஷன்லாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது. ஏன்னா 18 வயசு வரையில் நம்மளுடைய ஸ்கின் வந்து இட் இஸ் க்ரோயிங், அதனால் ஆன்வர்ட் ஏஜிங் சொல்லுவோம், அதை அது வந்து நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது அதில். அது எஸ்பெஷலி கெமிக்கல்ஸ் எல்லாமே, அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே பிக்மெண்டேஷன் வரலாம், அவங்களுக்கு வேறு சில அலர்ஜிஸ் வரலாம், ட்ரை ஸ்கின் ஆகலாம். அதனால் அம்மாக்கள் யூஸ் பண்ணுறதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நார்மலாக க்ரீம், சோப், பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அப்போ பெரியவங்க யூஸ் பண்ணாலும் அது ப்ராடக்ட்ஸை பொறுத்து? ஆமாம், அது வந்து நல்ல தரமான ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அதை டெய்லி யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க. அதனால் சம்டைம்ஸ் சில லிப்ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்களோட லிப்ஸ் கலரே கருப்பாக மாறி இருக்கும். இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப மேலே அதில் போட்டே இருப்பாங்க, அதனால் எப்போவுமே அது குறையாது அந்த பிரச்சனை. அதனால் ரொம்ப லைட் கலர்டாக அதே மாதிரி நல்ல தரமானதாக பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே மேம், நீங்கள் இத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த இதில் ஏதாவது முக்கியமானது இவ்வளோ இது நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேடம்? நான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு அது மாதிரி தோணவே இல்லை, எனக்கு அது ஸ்ட்ரகிளாகவே தோணவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள், பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரகிள். எனக்கு வந்து நான் படித்தேன், அதுக்கு தகுந்த இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், என்னோடய மாமியார் மாமனார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தார், விருத்தி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போவும் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டாட்டரையும் அதே லைனில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக ஒன்றுமே தெரியல. ஒல்லி என்னுடைய டைமை நான் நிறையா அதுக்கு கொடுத்துருக்கேன். வேறு நிறையா செய்ய வேண்டியது எனக்கு, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குரூப்பாக எங்கேயோ கிளம்பி ஊருக்கு போவாங்க, அப்புறம் அங்கேருந்து ஃபோட்டோ போடுவாங்க, இங்கேருந்து என்னால் அது பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு கமிட்டடாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றதுனால எப்போவுமே நான் ஏதாவது ஒரு ஹாலிடேக்கு போனால் கூடவே அதில் நான் டீச்சிங்கும் இருக்கும், என்னோடய அந்த இதெல்லாம் இருக்கணும், என்னுடைய திங்ஸ் எல்லாம் அதோட கூட தான் நான் ஹாலிடேக்கு போயிருக்கேன். ஸோ அதனால் செப்பரேட்டாக போய் தனியாக நான் வந்து என்ஜாய் பண்ணேன்றது டைம் இல்லை. ஸோ அது ஒன்று மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் சொல்லாமே தவிர இல்லை, அது ஒன்றும் இல்லை, அதுதானே இருக்கிறதுலே பெருசு. ஏன்னா நமக்கு வந்து என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு டைம் வந்து இருக்கணும். ஸோ அதே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாமா என்னென்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஹாப்பி சாக்ரிஃபைஸ். ஓ, அது இதுக்கு பேர் தான் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி. ஓகே மேடம், இப்போ வந்து டோட்டலாக வந்து பியூட்டிஷியன் அப்படின்றது வந்து மற்ற நாடுகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ எஸ்பெஷலி வந்து எனக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ யூகேல வந்து எப்படி மேம்? யூகேலலாம் வந்து இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கும் எல்லாமே, ஆனால் அவங்க வந்து ஹேர்பல் ஓரியன்டாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவ்வளோவா இருக்காது. அதெல்லாம் வந்து இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் அந்த ஹேர்ப்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதுவும் இந்தியாவில் வந்து நம்ம வந்து மூலிகைகள். ஸோ மூலிகைகள் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இங்கே தான் ரொம்ப அதிகம், அதனால் அங்கேருந்து நிறைய பேர் இதை கற்றுன்ட்டு இதை செய்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து யூடியூப் கல்ச்சர்லாம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்லி திங்ஸ் சிலதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அதனால் அதை இங்கேருந்து வரவழைச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு துளசி கிடைக்காமல் இருக்கலாம், வேப்பலை கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, வேறு ஏதாவது இருக்கும் அதுக்கு பதிலாக அதை வச்சு அவங்க செய்யலாம். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லும் அந்தந்த இது இருக்கு தான் செய்யுது, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இருந்தாலும் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இல்லை இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாண்ட் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வந்து ஹர்ப்ஸ் அதாவது மூலிகைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, அது ரொம்ப நல்லது. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவோ சரி இல்லை நம்ம செலிபிரிட்டி சைடோ சரி யாருக்காவது நீங்கள் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணியிருக்கீங்களா, அவங்க யாராவது க்ளோஸாக இருக்காங்களா உங்களுக்கு? ப்ரைடல் மேக்கப்னு பண்ணல, பட் ரோஜா வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு, ரோஜா ஆக்ட்ரஸ் ரோஜா. ஸோ அவங்க ரொம்ப ரெகுலராக வருவாங்க. நார்மலாக அவங்களுக்கு வந்து தனியாக கேமராமேன்லாம் இருப்பாங்க, அது வந்து ஒரு யூனியன்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அது உள்ளே போக முடியாது, பட் அவங்க வந்து தனியாக ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இங்கே வருவாங்க. ஸ்னேகா மேம் வந்திருக்காங்க, ரோஜா வந்திருக்காங்க, மீனா ஒரு தடவை வந்திருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பழைய கால நடிகைகள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க பேரெலாம் இப்போ நான் சொல்லலை, ஆனால் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ்,
டாக்டர்ஸ் எங்ககிட்ட ரொம்ப நிறையா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கணுன்றது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. அதனால அவங்க வந்து யாராவது இப்போ டாக்டராகவே இருந்தாலும் நீயே இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒரு சில பேர்லாம். ஏன்னா அவங்க அவங்க கற்றுக்கிட்டு தான் அவங்க பேசும்போது நிறைய சொல்லணும். ஸோ அதுக்காகவே வந்து கற்றுக்கிறதுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாங்கள் படித்தது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் எப்படி படிப்பாங்க அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அதனால இப்போ மசில்ஸ் ஆஃப் த ஃபேஸ்ன்னு சொல்லி இருக்குது, அதெல்லாம் வந்து கரெக்டாக செய்யும்போது சில டாக்டர்ஸ் கேட்பாங்க இது எப்படி உனக்கு இவ்வளோ கரெக்டாக தெரியும் அப்படின்னு. நாங்களும் அதே மாதிரி படிச்சிருக்கோம் மேம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, பரவாயில்லையே இந்த அனாட்டமி ஃபிசியாலஜிலாம் நீங்கள் எங்களை மாதிரி படிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சயின்டிஃபிக்காக எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறோம். ஓகே மேம், இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, அப்படி ஏதோ ஒன்று பண்ணி வந்து உடம்பு குறைச்சிட்டாங்க, பட் அவங்க குறைச்சாலும் அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும் அவங்க உடம்பாக இருக்கட்டும் ஒரு மாதிரி அந்த ஒபிசிட்டி ஒரு மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும்ல மேம், அதே அது எப்படி மேம் நம்ம சரி பண்ணுறது? ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி பண்ணும்போது. எப்போவுமே வந்து வெயிட்டு குறைக்கும் போது அது ரொம்ப கிராஜுவலாக குறைக்கிறது தான் ரொம்ப நல்லது. திடீர்னு போய் ஒரு மாதத்தில் நான் 10 கிலோ 15 கிலோ குறைஞ்சா ஸ்கின் கண்டிப்பாக சாக் ஆகும், லூஸ் ஆகிடும். அதனால் அதை எப்படி டைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கான டோனிங்லாம் இருக்குது, இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு நம்ம அதை டைட் பண்ண முடியாது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே அதை குறைக்கும்போதே நம்ம அதை ஒரு பிளான்டாக செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சினிமாலே நம்ம பார்த்துருப்போம், இப்படி இருக்கிறவர் திடீர்னு வந்து அப்படி உடம்பை குறைச்சிட்டாரு அப்படின்ற எக்ஸாம்பிள் விக்ரம் சார் இருக்காரு, அப்புறம் இப்போ கூட நம்ம சிம்பு கூட உடம்பை குறைச்சாரு. ஸோ அவங்கெல்லாம் எப்படி மேம் பண்ணிருப்பாங்க? அவங்க எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கும் போது இந்த மாதிரி ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணி குறைக்கிறாங்க, வாக்கிங் போவாங்க, வேறு சில எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்சனல் ட்ரெய்னர் வச்சுருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி செய்கிறது ஓகே, பட் வீட்டில் இருந்தபடியே சில பேர் டோட்டலாக பட்னி போடுவாங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, எக்ஸசைஸ்ன்றது செய்ய மாட்டாங்க, ஜஸ்ட் பட்னி போட்டே நம்ம வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, வேறு சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்காக. அதாவது சாப்பாடுக்கு பதிலாக உள்ள சில ஏதோ நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு சில பாதிப்புகள் வரலாம். அதனால் கேர்ஃபுல்லாக குறைக்கணும். அது வந்து ஒரு டாக்டரோட ஒரு டயட்டிஷியனோட சேர்ந்து செய்கிறது இல்லைன்னா ஒரு ஜிம் ட்ரெய்னரோட சேர்ந்து செய்கிறது தான் ரொம்ப கரெக்ட். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா இஃப் அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த சைட் எஃபெக்ட்டையும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்றீங்க, அது ஒன்றும் இருக்குல்ல? சைட் எஃபெக்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், பட் இருந்தாலும் அவங்க முதல்லேருந்து கேர் எடுக்கிறது தான் நல்லது. ஓகே மேம், இப்போ வந்து ஒரு நார்மலான குவெஸ்டின் என்னென்னா, இப்போ நான் ஒரு பையனாக இருக்கும்போது சில நேரத்தில் சே சாம் பொண்ணாக பிறந்திருக்கலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் சில தோணும். சில பொண்ணாக இருக்கிறவங்களா இப்போ சாம் பையனாக பிறந்திருக்கலாம்டா அப்படியே ஜாலியாக சுற்றிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்காவது வந்து சாம் பையனாகவே பிறந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும்? இல்லை இல்லை இல்லை, எதுக்கு எனக்கு அப்படி தோணும், இல்லவே இல்லை. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஐ ஆம் அ லேடி அண்ட் அ உமன். நான் வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் என்னோடய டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதை வந்து ஒரு நல்ல ஜேர்னியாக போகிறதுக்கு. நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு நல்ல இதை வாய்ப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய காலேஜில் என்னோடய காலேஜ்லேயே நான் போய் இப்போ டீச் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிஏ பிகாம்லாம் படிச்சுட்டு என்ன செய்யறன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த கோர்ஸ் அவங்களுக்கு டீச் பண்ணுறோம் காலேஜில். அப்படி அவங்க வந்து எல்லாம் அங்கே இருக்கும்பொழுதே பாக்கெட் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி எங்கிட்ட வந்து தனியாக நிறைய பேர் படிக்கிறாங்க. இவ்வளோத்தையும் நம்ம செய்ய முடியும், ஒரு லேடியாக இருந்து இவ்வளோ தூரம் லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்ற ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் எனக்கு. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேம், உமன் எம்பவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் மேம். ஏன்னா வந்து இப்போ இருக்க மிடில் கிளாஸ்லாம் இருக்கட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு மணி ஏர்னிங் அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் இது. எனக்கு யாரும் அந்த மாதிரி கைட் பண்ணாங்க இல்லையா, என்னோட டீச்சர் கைட் பண்ணாங்க, என்னோட வீட்டில் இருந்தவங்க எல்லாம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமியார் மாமி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரோட ஃபேமிலிஸும் அந்த லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க எப்போவுமே கிச்சனில் உட்காந்து சமையலில் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர், அதுவும் இந்த மாதிரியான டைமில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தொழில் ஏதாவது அவங்க கற்று வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, மென்டலியும் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை போட்டு தொணப்ப மாட்டாங்க, ஐயோ எனக்கு போர் அடிக்குது நான் வீட்லேயே இருக்கேனேன்னு சொல்ல மாட்டாங்க. ஈஸியாக இன்னொரு லேடிஸோடு அவங்களுக்கு சேர்ந்து செய்யும்பொழுது ஏர்ன் பண்ணுறாங்க, கூடவே ஒரு சந்தோஷமும் இருக்குது. அதனால் அதுதான் ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்மளை வந்து
என்னதான் அவங்க வந்து வீட்லயே இருக்காங்க சும்மாவே இருக்காங்கன்னு சொன்னாலும் அவங்க வீட்டுல பாக்குற வேலையை வந்து நிறைய உட்காந்து பாக்குறீங்களான்னு கேட்டா யாராலையும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் ஒரு அவுட்லெட் வேணும், அதனால இந்த மாதிரி ஒரு கலை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேம், இப்ப நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நிறைய வந்து பியூட்டி பார்லர் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது எதுனால மேம்? எங்கேயும் வெளியே போறதும் கிடையாது இல்ல, எனக்கு டவுட் தான், நான் வேற எதுவும் தப்பாலாம் கேட்கல. எதுக்காக வீட்டுல இருக்கும் போது எதுக்காக போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்ல, எல்லாருமே தான் வராங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நிறைய பேர் வராங்கன்றது கிடையாது, வெளியில் போகிறவங்க தான் நிறையா வராங்க. இன்ஃபேக்ட் அதில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வருவாங்க, ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்களுக்காக சம்டைம்ஸ் அழகாக இருக்க வேண்டியிருக்கு, சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட்காக, இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காக அழகாக இருக்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து டல்லாக இருந்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஏன் இப்படி இருக்க, நீ போய் ஏதாவது செஞ்சுட்டு வா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே அனுப்புவாங்க. குழந்தைங்க தான் இப்போ நிறைய அம்மாக்களை அனுப்புகிறாங்க, அம்மா நீ போய் ஹேர் கலர் பண்ணிக்கோமா, ரொம்ப டல்லாக இருக்க, இப்படி இருக்காதம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட தான் சொல்லுவாங்க. என்னோட பேரம்பேத்திக்காக நான் கலர் பண்ணிக்கிறேன், என்னோட குழந்தைங்களுக்காக நான் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து என்னை பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. சில பேர் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம்காக, கான்ஃபிடென்ஸ்க்காக, ப்ரெஸ்டீஜ்னு சொல்ல முடியாது, கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஸ்க்காக இப்போ நான் நல்லா இருந்தால் தான் நான் வெளியில் போகும்போது தைரியமாக என்னால் நடந்து போக முடியும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஹேர் ரொம்ப குட்டி இருக்குது, இல்லைன்னா என்னோடய ஃபேஸில் நம்ம நிறைய கோடுகள் இருக்குது, யாராவது பார்த்து ஏன் நீ இப்படி இருக்கேன்னு கேட்டால் அவ்வளோதான் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டவுன் ஆகிடும். ஸோ அதனால நம்ம இருக்கிற வரையும் நல்லா சியர்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே செஞ்சுக்கிறாங்க. இது யாரும் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணணும்னு யாரும் செய்யலை, அவங்க தனக்கு அழகுபடுத்திக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் செய்கிறாங்க.